பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, வங்கதேச நாட்டில் ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடந்ததை தொடர்ந்து இந்தியாவில் எதிர்ப்பு எழுந்து பல தரப்பினரிடம் கொதிப்பான நிலை ஏற்பட்டது. இஸ்கான் துறவி சின்மோய் கிருஷ்ணதாஸ் சில நாட்களுக்கு முன்பு தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டதை அடுத்து RSS உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வங்கதேச நாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். ஹிந்துக்கள் மீதான தாக்குதலை நிறுத்திவிட்டு உடனடியாக கிருஷ்ணதாஸை விடுதலை செய்ய வேண்டும் என்று RSS வங்கதேச அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள JN Ray மருத்துவமனை இனி வங்கதேச நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டோம், அனைத்து சிகிச்சைகளையும் நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வெள்ளிக்கிழமை முதல் எங்கள் மருத்துவமனையில் வங்கதேச நோயாளிகளை அனுமதிக்க மாட்டோம். அங்கு போராட்டம் என்கிற பெயரில் இந்து சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்தி நம் மூவர்ண கொடியையும் அவமதித்து வருகிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்துள்ளோம். இதை கொல்கத்தாவில் உள்ள மற்ற மருத்துவமனைகளும் பின்பற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த மருத்துவமனை அதிகாரி சுப்ரான்சு பக்தா கூறுகையில், இந்தியாவின் மூவர்ண கொடி அவமதிக்கப்படுவதைக் கண்டு வங்கதேசத்தவர்களுக்கு வழங்கும் சிகிச்சையை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும், வங்கதேச சுதந்திரத்தில் இந்தியா முக்கிய பங்கு வகித்ததாகவும், ஆனால் இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகளை அங்கு காண்பதாகவும் கூறினார்.